இது வந்து பார்த்தீங்கன்னா 12 சைஸ் பிட்டை போட்டு கட்டிடணும். இதையே கட்டிடணும். ஸோ இந்த புள்ளி வச்சுருக்க பாருங்கள், இந்த பெல்ட் வந்து இந்த சைடு வரும். ஸோ ஒரு பக்கம் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஹெட்டை கட்டும் போது இந்த மாதிரி இந்த போல்ட்டை கட்டினா தான் நம்ம ஹெட்டை கட்ட முடியும். ஹெட்டு கைட்டும் போது அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஓவராக பெண்டு வரும். அந்த சைடு பெண்டு வந்து இப்படி தான் ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போடணும். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்டு வந்து வெளியே வரணும். அதுக்கு தான் இந்த புள்ளி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் இந்த ஹெட்டை கைட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தகவல். இப்போ பல்சர் 150 UG4 அதாவது இங்கே ஒரு 8 போல்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே 2 பெரிய நெட்டு 14 சைஸ் பிட்டை போட்டிங்கன்னா ஈஸியாக கட்டிடலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு யூ கிளாப் மாதிரி வரும், அது நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுவும் 12 பிட்டை போட்டிங்கன்னா ஈஸியாக இதை கழிந்துடும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். இந்த ஹெட்டை வந்து மேல் ஹெட்டுடைய டாப் மேலே நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 லாங் போல்டு வரும். இது வந்து 2 லாங் போல்டு. அதே மாதிரி இங்கே 8 போல்டு, அதே மாதிரி இங்கே ஒரு 8 போல்டு சின்னது வரும். ஸோ அதுதான் இந்த 4 போல்டு. இந்த 4 போல்டு அதுதான். இது வந்து லென்த் போல்டு. இது வந்து ஹெட்டில் வர 4 போல்டு. இந்த மாதிரி 4 காப்பர் வாசல் வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஹெட்டை வந்து மேலே ஓப்பன் பண்ணணும். அடுத்தது கார்பெட்டை ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். இங்கே 2 8 போல்டு வரும். இந்த மாதிரி இந்த கார்பெட்டை போல்ட்டை கட்டினீங்கன்னா ஈஸியாக அந்த பிளாஞ்சி கார்பெட்டோடு வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஒயரை வந்து இந்த கிளிப்பு சொருகிருக்கும். இல்லை இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பு சொருகிருக்கும். இந்த கட்ட விரலில் இப்படி அமுக்கி இப்படி இழுத்திங்கன்னா வந்துடும். இதுதான் நம்மளுடைய ஒரு ஹெட்டுடைய டாப்பை நம்ம கட்ட போகிறோம். இப்போது இந்த இடத்துல மட்டும் இந்த போல்டு வராது. ஸோ இப்படி எடுக்கும்போது இதில் இடிக்கும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா லைட்டாக கட்டை சுற்றியில் லைட்டாக தட்டிக்கிங்க. அதுக்கு தான் 3 மார்க் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இப்படி பண்ணி அழகாக இப்போ எவ்வளோ ஈஸியாக மேலே வருது பாருங்கள். லைட்டாக கட்டை சுற்றியில் லைட்டாக இதை தட்டிக்கணும். தட்டினா ஈஸியாக இந்த போல்டு மேலே வந்துடும். இந்த மாதிரி 4 போல்டு அது. ஸோ 4 போல்டு வந்து இந்த மாதிரி ஈஸியாக எடுத்திங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. இந்த 4 போல்ட்டும் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டெப்பு இருக்கும். இந்த ஸ்டெப்பு இருக்கிற சைடு வந்து எப்படி போடணும்னா இப்படி உள்ளே வரும். அதாவது இந்த ஸ்டெப்பு இருக்கிறது இது உள்ளே போகணும். இப்படி திருப்பி போடக்கூடாது. ஸோ இப்படி தான் இதை போடணும். போட்டு அதுக்கு மேலே நெட்டை போட்டு டைட், அந்த வாசர் போட்டு டைட் பண்ணோம்னா டைட் ஆகிடும். இதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். இது மாதிரி 4 ஷெட்டு இது. இந்த ஹெட்டை வந்து இந்த போல்டு மேலே லைட்டாக இப்படி தட்டினீங்கன்னா ஈஸியாக மேலே வந்துடும். நமக்கு ஈஸியாக மேலே எடுத்துக்கலாம். இது ஒரு கஷ்டம் இல்லாமல் நம்ம வந்துடும். இது ஈஸியாக இந்த ஹெட்டு வந்து நீங்கள் மேலே அப்படி கட்டினீங்கன்னா வராது. லைட்டாக தூக்கிட்டு இதை கிராஸாக அப்படி இது பண்ணிங்கன்னா ஈஸியாக அந்த ஹெட்டு வந்துடும். இதுதான் அந்த ஹெட்டு. இது அதாவது ஹெட்டுடைய டாப். இதுதான் நம்ம டைமிங் செயின். இது கேம் ஷாஃப்ட். இது இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஹெட்டை கட்ட போகிறோம். ஹெட்டை எப்படி கட்டணும் அப்படின்றத ஒரு தகவலாக காட்டுறேன். இப்போது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த டைமிங் இந்த கேம் ஷாப் தனியாக வெளியே எடுக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா இதில் வந்து த்ரெட்டு பேஸ்ட் போட்டு உள்ளே லாக் பண்ணியிருப்பாங்க. இது கட்டுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும்.
கொஞ்சம் ஜாகிரதையாக இதை கழட்டணும், ரொம்ப உசராக இது பண்ணணும். ஸோ அதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். அதே மாதிரி இந்த இடத்துல அட்ஜஸ்டர் செயின் வந்து இந்த செயின் அட்ஜஸ்டர் இருக்கும், இதை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி ரிமோட்டு ரிமோட் கன் இருந்ததுன்னா ஈஸியாக அலன் கீ. இது என்ன சைஸ் அலன் கீனா வரும். எடுக்கும்போது உள்ளே உழுந்துடும், ஏன்னா நம்ம டைமிங் செயின் எல்லாமே நம்ம எதாவது ஹெட்டு வரலாம் வேலை பார்த்துட்டு நம்ம பண்ணணும். ரொம்ப ஜாக்கிரதையாக அதை கைட்டணும் அந்த கேம் சாஃப்ட். அடுத்தது இந்த மாதிரி இப்படி நீக்கினீங்கன்னா ஈஸியாக வந்துடும், கஷ்டமே கிடையாது. இது ஈஸியாக பல்சர் வரல பார்த்தீங்கன்னா அருமையான வண்டி, நம்ம ஈஸியாக கைட்டி வேலை பார்த்துடலாம். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். ஸோ இதை அப்படியே உள்ள விட்டுடுங்க, ஈஸியா முடிச்சிடாது. இப்போ இந்த ஹெட்டை லைட்டா ஸ்டெக் பண்ணீங்கன்னா வந்துடும். இங்க மட்டும் இப்படி அழகா பண்ணீங்கன்னா ஈஸியா வந்துடும். இது ரொம்ப ஜாகிரதையா கைட்டினா இதை இப்போ இது எல்லாமே கைட்டியாச்சு. அடுத்தது என்ன கைட்டினா இந்த அதாவது இந்த இது கைட்டணும். ஏன் இதை சொல்ல வரேன்னா இதை கைட்டினா தான் நம்ம டைமிங் செயினை வெளியே எடுக்க முடியும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். முதல்ல இதை லூஸ் பண்ணி மேலே தூக்கிங்க, ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் டைமிங் செயினு கீழே வந்துச்சு. இப்போ இந்த பல்லை அழகாக வெளியே எடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். இந்த பல்லுடைய வசம் இந்த கோடு பாருங்க, ஏறம் வந்த ஒரு மார்க் இருக்கும், அதுதான் நம்ம இப்படி போடணும். நான் போடும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்தது ஒரு சின்ன கீ, இதுதான் அந்த கீ. ரொம்ப ஜாகிரதையாக இதை எடுத்து வைக்கணும். அடுத்தது இப்போது இந்த இந்த செயினை வந்து இதுலேருந்து வெளியே எடுத்தோம்னா ஈஸியாக மேலே ஹெட்டு வந்து ஹெட்டு வந்து உங்களுக்கு ஈஸியாக மேலே வந்துடும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். இப்போ நம்ம ஹெட்டை எடுத்தாச்சு. இதுதான் இந்த ஹெட்டு, ஹெட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கப்பை வந்து நம்ம அழகாக வெளியே எடுத்துடலாம். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது இதில் இதில் ரெண்டு புஷ்ஷு வரும், ஜாகிரதையாக எடுத்து வைக்கணும். இந்த வண்டியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீவர்க் பண்ணியிருக்காங்க, அதனால தான் ஒயிட் ஸ்மோக் புகை வருது. இப்போ இந்த ஹெட்டை வந்து டேமிங் செய்யுங்க, நான் கைட்டி வெளியே எடுத்துட்டேன். ஏன் இந்த மாதிரி இந்த ஹெட்டை கைட்டிட்டு தனியாக இந்த டேமிங் செய்யணும் எடுத்தேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதை கைட்டிங்க. இது இந்த ஆக்சுவலாக வந்து இது ஞாபகம் இருக்காது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இதை கிரிப்பேரில் பிடிச்சி இந்த மாதிரி கிரிப்பில் பிடிச்சி நம்ம அசுகுவோம், வராது. இது என்ன ப்ராப்ளம்னால வராதுன்னா இந்த இடத்துல தண்ணி கொஞ்சம் உள்ளே போய் ஊறும், தண்ணி லைட்டாக ஊறும். ஏன் அந்த இடத்துல ஊறும்னா ஓரிங் வந்து கொஞ்சம் லைட்டாக லூஸ் இருந்ததுன்னா தண்ணி உள்ளே போய் ஊறிங்கன்னு டைட்டாக பிடிச்சிக்கும், இது வெளியே வராது. அதனால் நம்ம இதை வெளியே எடுத்துட்டு டைமிங் செயினோட வெளியே அழகாக கைட்டி கீழே கைட்டிட்டு கீழே கைட்டிட்டு இதை மேலே எடுத்து பெரிய வயசில் வச்சு பிடிச்சி இந்த பக்கம் அதாவது நம்ம கார் போட்டு சைடு ஒரு கட்டை வச்சிடணும், இந்த சைடு சைலன்சர் சைடான ஒரு கட்டை வச்சு டைட்டாக பிடிச்சி வயசில் பிடிச்சி இதை லைட்டாக அப்படி ஷேக் பண்ணிங்கன்னா வந்துடும். அப்படி இல்லைன்னா லைட்டாக
லைட்டா நீங்க சூடு கட்டினாவே ஈஸியா அது வந்து நம்ம வாழைப்பழம் தோல் உரிக்கிற மாதிரி அழகா வந்துடும். இப்போ வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஈஸியா அது வெளியே வரும். இந்த மாதிரி அலறிக்க போட்டு லூஸ் பண்ணிடுங்க, ஃபுல்லா லூஸ் பண்ணிடுங்க. இதை இந்த மாதிரி ஒரு சின்ன பட்டன் மாதிரி வரும். இது இந்த அலன்கி மட்டும் உங்களுக்கு நான் மாட்டும் போது எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதுதான் இது சின்ன அலன்கி. இது இதுதான் இது. ஸோ இதை வந்து ரொம்ப ஜாக்கிரதையா திருப்பியும் அதுலயே போட்டுருந்தோம். இப்போ வந்து இந்த மாதிரி ஈஸியா எடுத்தீங்கன்னா ஈஸியா வந்துடும். இது இவ்வளவுதான் இந்த விஷயம். ஸோ இதை வந்து நம்ம எந்த ஒரு விண்ணப்பம் இல்லாமல் அழகாக இதை கட்டணும். அதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். ஏன்னா இதை முதல்ல நான் முதல்ல வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன், வரலன்னா உடனே இங்கே செயினோட கட்டி வெளியே எடுத்துட்டு பெரிய வயசில் வச்சு பிடிச்சி ரெண்டு பக்கம் கட்ட வச்சு அழகாக நம்ம கிரிப்பில் லைட்டாக ஷேக் பண்ணோம்னா ஈஸியாக வந்துடும். இல்லைல்ல லைட்டாக சூடு காட்டினா கூட இது ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் உள்ள ஒரு ஓரிங் இருக்கு, இது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓரிங் இருக்கு. கட்டாயமா இந்த ஓரிங்க மாற்றணும். நான் மாட்டும் போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த ஹெட்டு அழகா இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதுல வந்து என்ன பார்த்தீங்கன்னா எஜாக்ஸ் வால்வ் பெண்டு, எஜாக்ஸ் வால்வ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு, கார்போட் வால்வ் வந்து உள்ள க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுல வந்து ப்ராப்ளம். அடுத்தது இது வந்து ரீபோர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீபோர் இந்த நம்பர் போட்டிருக்கு பாருங்கள், இது ரொம்ப ரீபோர் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து அன்சைஸ் வந்து நம்ம போட்டோம்னா வண்டியுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்காது. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். அதாவது போர் பேக்கிங் வந்து ரெண்டு பேக்கிங் இருக்கிறதா அந்த மாதிரி போடக்கூடாது. டைமிங் செயின் வந்து ஓவர் டைட்டு வந்து இருக்கு. டோட்டல் பார்த்தீங்கன்னா போர் ஹெட்டு கிளட்ச் அண்ணாண்ட வந்து நம்ம மேக்னட் சைட்டில் வந்து ஒரு அது பேர் ஞாபகம் வருது. அதாவது அது ரோலர் மாதிரி வரும். ஸோ அதை மாற்றிடணும். அதை மாற்றினா தான் நமக்கு அருமையாக இருக்கும் வண்டி பர்ஃபார்மன்ஸில். நல்ல ஒரு பல்சர் பார்த்தீங்கன்னா இன்ஜின் செட் பண்ணுறது தான் இருக்குது. கஸ்டமருக்கு செட் பண்ணி கையில் கொடுத்தோம்னா அருமையாக இருக்கும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது அந்த மேக்னெட் பின்பக்கம் வர்ற பால்ஸ் மாதிரிலாம் வரும். அது அதுக்கு ஒன்றுமே கிளச்சியாக இருக்குது. ஸோ அது அந்த ரோலர் மேலே வந்து ஒன்று லூஸ் ஆனால் கூட டைமிங் செயின் வந்து பல்சரில் கெட்டி என்ன ஆகிடுது. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எல்லா போல்ட்டும் இன்ஜின் போல்ட்டு கரெக்டாக டைட்டு இல்லைன்னா வைப்ரேட்டில் இன்ஜின் நாய்ஸ் வர மாதிரி சவுண்டு. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதுதான் ஒரு தகவல். ஏன்னா இந்த வண்டியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அருமையாக வேலை செஞ்சோம்னா மக்கள் தான் சேம் நம்ம யூனிகான் மாதிரி இருக்கு. வேலை செய்கிறது தான் இருக்குது, வேலை செஞ்சோம்னா ஃபஸ்ட்டாக தான் இருக்குது. நான் இந்த வண்டியில் எட்டு ரெடி பண்ணுறதை காட்ட போகிறேன். இந்த வண்டியில் கிளச்சி பல் எப்படி அடிக்கிறது காட்ட போகிறேன். எல்லாமே வந்து இப்போ கயிற்றுது எப்படி அப்படின்றது ஒரு தகவலாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கஸ்டமர் அர்ஜென்ட் பண்ணக்கூடாது. என்னை பொறுத்தவரைக்கும் என் கஸ்டமர் என்னை அர்ஜென்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு வண்டி எடுத்தேன்னா பத்து நாள் கூட ஆயிடும். ஏன்னா ஒர்க்கு அந்த மாதிரி. ஏன்னா ஜெனூனாக செய்யும் பண்ணோம்னா அஞ்சு வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு பக்கமாக வரக்கூடாது வண்டி. ஏன்னா நம்ம போடுற ஸ்டாண்டர்ட் போர்ட், ஸ்டாண்டர்ட் போர்ட் போடுறதுனால வண்டி பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கு. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு. ஸோ இது வந்து ஒயிட் ஸ்மோக் போர்ட், கருப்பு போக அடிக்கிறது பயங்கரம். ஸ்டார்டிங்கில் கொடுத்து வண்டி நாய் தலை 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 நாய்
பண்றாங்க கஸ்டமர் ரெண்டு மூணு இடத்துல போயிட்டு வந்துருக்காங்க நிறைய பேர். அப்போ யூடியூப் மூலமா பார்த்துட்டு எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி வண்டி வந்து இதுதான் முக்கியமான ஒரு தகவல். இப்போ இந்த போரை வந்து ரிமோவ் பண்ணிடுவேன். இந்த போர் வந்து போட முடியாது. இது வந்து ஆன்சைட். நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து ஸ்டாண்டர்ட் போரில் வந்து ஃபைரிங் அதாவது கரண்ட்டு வரக்கூடிய ஸ்டாண்டர்ட் போருக்கு தான் வந்து உங்களுக்கு செட் பண்ணியிருப்பாங்க. ஓவர் சைஸ் பிஸ்டனுக்கு வந்து செட் ஆகாது. அது ஏன் செட் ஆகுதுன்னா வைப்ரேட் வந்துடும். வண்டி போகிற வேகத்தில் வந்து வைப்ரேட் வரும், வண்டி போகாது. தென்னார ஆரம்பிச்சோம் பெட்ரோல் உள்ளே பத்தாது. இது பெருசாக இருந்தால் பிஸ்டனு அது கரெக்டான சைஸ் தான் பெட்ரோல் அது உள்ளே காற்று செட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தெரிஞ்சுக்கோங்க. நான் ரீபேர் பண்ணிட்டேன், ஹெட்டை ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா வண்டி செட்டாக வரும். பண்ணக்கூடிய வேலை கரெக்டாக பண்ணால் தான் எந்த வண்டியுமே கரெக்டாக இருக்கும். ஸ்டாண்டர்ட் 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 எதுவுமே ஸ்டாண்டர்டாக இருந்தால் தான் வண்டி பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இது நல்லா இருக்குது அப்படியே போட்டுடலாம், அது நல்லா இருக்குது அப்படியே போட்டுடலாம், அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. வண்டிகளாக ஹெட்டில் வர பேரிங், கேம் ஷாப்டில் வர பேரிங், கேம் ஷாப்ட் போயிருந்தால் மாற்றிடுங்க, பேரிங் போயிருந்தால் மாற்றிடுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா சலசலப்பு நாய்ஸ் அது மூலம் தான் வரும். நம்ம கண்டுபிடிக்க முடியும் மேனேஜர் சைடில் உள்ளே வர நாய்ஸை வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்மளால தெரியாது. கேன் கிச்சனில் வருதா, கேம் ஷாப்பில் வருதா, ரேக் ராமில் வருதா, ஏன்னா இது எல்லாமே பால் டைப். பின்ன உருவுனா எல்லாம் குட குடன்னு போட்டு அப்படியே பால்ஸ் பின்ன உருவும் போது அந்த பால்ஸ் கரெக்டாக அந்த ரேக் ராம் இந்த ரோலர் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அப்படியே ஆடும், ரொடன்னு ஆடும். ரொம்ப ஜாகிரதையாக செயல்படணும் இந்த இந்த வண்டியை பொறுத்தவரைக்கும். ஸோ அதாவது இந்த நெட்டை கழித்தோம்னா இந்த பின்னு வெளியே வந்துடும். அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த இந்த ரேக்ராம் வந்து ஷேக்கு லொடலோடன்னு ஆடுச்சுன்னா நமக்கே தெரியாது. ஒரு பேரிங் அது உள்ளேருந்து போட்டுச்சுன்னா டோட்டல் காலி, இன்ஜினே காலி. அதனால் லைட்டாக ஷேக் இருந்தால் கூட தீ கடாய்ச்சிடும். ஏன்னா நம்ம ரெடி பண்ணுறோம் வண்டியை, கஸ்டமருக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோம். மெயின் இம்பார்ட்டன்ட் பேக்ராம் குதிரையில் வந்து லைட்டாக நல்லா ஷேக் வந்துடுச்சு அப்படின்னா மாற்றிட்டேன். தீ போட்டுருங்க, ஏட்டாக கடாய்ச்சிடுங்க, கஸ்டமரே சொல்லுங்கள், எல்லாம் போட முடியாது சார் சொல்லுங்கள், ஓப்பனாக சொல்லுங்கள். அப்போ தான் வண்டி பர்ஃபெக்டாக இருக்கும். வண்டி ஓடு பல்சரில் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும், அருமையான வண்டி. செய்யக்கூடிய வேலையை திறமையாக செஞ்சோம்னா ஃபஸ்ட்டாக சார் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் இல்லையா. நான் எவ்வளோ வண்டி பார்த்துட்டேன் சார். ஸோ முக்கியமான இந்த மாதிரி தகவல் வரும்போது தான் உங்களுக்கு யூடியூப்பில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் சூப்பர் பைக் டெக்னீஷியன் அவங்களுக்கும் நான் கொடுத்துட்ருக்கேன். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். ஸோ இதுதான் நான் போர் மாற்ற போகிறேன், ஹெட்டு ரெடி பண்ண போகிறேன். ஹெட்டுடைய கைடு போயிட்டுருக்கு. லெட்ஸ் டோட்டலாக எல்லாம் வண்டி ரெடி பண்ணுன்னா 10 இயர்ஸ் வண்டி கஸ்டமர் இவ்வளோ தான் ஓட்டணும், இப்படி தான் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். வண்டி அப்படி தட்டினா பட்டனை தட்டினா அருமையாக இருக்கும். வண்டி இதுதான் பல்சர் 1250cc இது UG4. இந்த மாடலில் நிறைய மாடல்கள் வருது. எந்த மாடல் சொன்னாலும் வாயில் வரமாட்டேன். இந்த மாதிரி வண்டிகளாக அனுப்புறாங்க. UG3னா அது வேறு, UG4னா அது வேறு, UG4க்கு கிளச்சி வேறு, UG3க்கு கிளச்சி வேறு. அதான் ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த வண்டியில் கிளச்சில் வந்து ரொம்ப உஷாராக பண்ணணும். ஏன்னா புதுசேகமாக தான் வேலி. இந்த சிசிரியும் கீரில் பாருங்கள், சிசிரே இருக்குது இந்த வண்டியில். அந்த இடத்துல ஒட்டே இருக்குது, ரெண்டு போல்ட்டு லூஸாகவே இருக்குது. என்ன டைட் பண்ணாங்களோ எனக்கே ஒன்றும் தெரியல. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. லூஸ் இருந்தால் பண்ணிடணும், டைட் பண்ணிடணும். ஏன் லூஸ் ஆகுது? டேப் போடு, தோசை டேப் போட்டு அழகாக ரெடி பண்ணுங்க. கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள், கா இந்த மாதிரி இருக்குது சார், வீடியோ எடுங்க, கஸ்டமர்கிட்ட அனுப்புங்க. தப்பே கிடையாது, நம்ம செய்கிற வேலை ஜெனூன் பர்ஃபெக்ட். இதுதான் வேலை, என்ன பொறுத்தவரை அப்படி தான் செய்யணும். சேஞ்ச் பாயிண்ட் போயிடுச்சுனா மாற்றி கடாய்ச்சி தீ கடாய்ச்சி வந்தேன். ஏன்னா அங்கே தானே லோடை இழுக்குது நமக்கு. லட்சம் விட்டால் அட்டாக் ஆகிடும், உடனே செயினை இழுக்கும், உடனே கீரை போடுவோம், ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு போடுவோம். இந்த மாதிரி தான் வண்டியில் இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னாவே கிளச்சு தானாக சுற்றிக்கிட்டே இருக்கும். வண்டி ரன்னிங்கில் ஓடும்போது கிளச்சு சுற்றிக்கிட்டே இருக்கும். கிளச்சை பிடிச்சி கீரை போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கீர் போட்டவுடனே அட்டாக் லாக் ஆகிடும். கிளச்சை விட்டவுடனே கிளச்சு லாக் ஆகிடும். லாக் ஆனவுடனே வண்டி மூவ் ஆகும். ஸ்லோ ஸ்பீட் கேட்டில் போகும். ஸ்லோவில் போகும்போது ஸ்லோ ஸ்பீட் கேட்கும். இந்த செகண்ட் கீர் தேர்ட் கேர் போகும்போது
ஹை ஸ்பீட் ஜெட்ல இருந்து பெட்ரோல் வர ஆரம்பிச்சு. கியர் சேஞ்ச் பண்றோம்ல, அதுல இருந்து ஹை ஸ்பீட்ல ஜெட்ல இருந்து பெட்ரோல் வர ஆரம்பிச்சு. வண்டி போகும், ஸ்மூத்தா போயிடும். அப்ப சேஞ்ச் பைக் போயிருந்தா இழுக்கக்கூடிய தன்மை வச்சு அடிவாங்க. டிஸ்டன்ஸ் போயிருந்தா வந்து ஆனா இழுக்கக்கூடிய பவர் கிளச்சில் தான் கொடுக்கும். எல்லா வண்டிக்குமே கிளச்சு தான். இப்ப நீங்க கூட நீங்க வண்டி நிறைய வண்டி பாத்தீங்க, அப்படியே மலை மலை ஏறி அப்படி நிற்கும் வண்டி, ரொம்ப சாம்பர் பைக் அப்படியே நிற்கும். அது எது பவர், கிளச்சு தான் பவர், கிளச்சுடைய பவர். இன்ஜினுடைய கம்ப்ரஸர் சைலன்சர் சாம்பர் அது வேறு. நம்ம இன்ஜின் கம்ப்ரஸர் அவங்க கொடுத்து அந்த மாதிரி கிளச்சி மேனல் கிளச்சி சூப்பராக இருக்கும். வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே நிற்கும் வண்டி, அப்படியே விட்டா அப்படியே தவும், தலகையே ஏறும் அப்படியே வண்டி. எங்கேருந்து வருது பவர், கிளச்சிலேருந்து வருது பவர். பவர் தான் முக்கியமான, நீங்கள் பார்க்க வேண்டியது கிளச்சை கரெக்டாக ரெடி பண்ணணும். பண்ணலைன்னா வண்டி காலி, எல்லாம் மாவாயிடும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கிளச்சில் பார்த்தீங்கன்னா ஜலட மாதிரி தெரியவே தெரியாது. அது எவ்வளோ நாள் ஆச்சு அந்த வண்டியில் அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நான் பேச ஆரம்பிச்சிட்டுனா வண்டியை வந்து ருச்சி எடுத்துடுவேன். நான் என்கிட்டலாம் வண்டி வந்துட்டா கஸ்டமர் ஆச்சுன்னு போடக்கூடாது. ஸோ வண்டி ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா வண்டி சக்ஸஸ் பண்ணி வண்டி கொடுக்குறவங்க சலியண்டாக இருக்கணும். ஏன்னா வண்டி நீங்கள் ஓட்டுறீங்க, நான் ஓட்டுறேன். வண்டி ஓட்டும்போது ஜாகிரதையாக நான் ரெடி பண்ணி கொடுத்தா தான் நீங்கள் ஓட்டுறீங்க. கொஞ்சம் ஏமாந்தா பையனை விட்டு அவன் என்ன பண்ணுவான், எத்தனை அவன் சீட் பண்ணி விட்டுவான், ஆயில் லீக் ஆகும். நீங்கள் மறந்தாலும் இங்கே வந்துடுங்க, ஆயில் லீக் ஆகுது. அந்த வேலைக்கே இங்கே இடம் இருக்குது. ஒன்லி மேன் ஆயில், நான் ஒரே ஆள் தான் கிடையாது. எல்லா வேலையும் நான் பார்த்துருவேன். டைம் 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 கொடுத்தா வேலை இல்லையா, டான்ஸே கிடையாது. எத்தனை போயிட்டே இருந்தது சார். என்னுடைய ஜென்மனி தான் இப்போ பல்சரை பற்றி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து என்கிட்ட பல்சர் ரொம்ப கம்மி, எல்லாமே யூனிகார்ன், அப்புறம் நிறைய எபிசெட்டு R15 இந்த மாதிரி வண்டிகள்லாம் நிறைய. வெரி இம்பார்ட்டன்ட், முக்கியமான விஷயங்கள் வரும்போது தான் நான் பல்சரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்தது இப்போது போரை எடுத்துருவேன். போர் அவர் தான் ஒன்றும் வேடிக்கை வரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வண்டியை எப்படி ரெடி பண்ண போகிறோம், போர் எப்படி மாட்ட போகிறோம் நான் காட்டுறோம். பாருங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், அருமையாக இருக்கும். பல்சரை பற்றி கம்ப்ளீட்டாக முடிக்கிற அளவுக்கு நான் எல்லா வீடியோவும் ஒன் பை ஒன் தான் அது வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், நன்றி. இப்போ இந்த போரை பயிட்டும் போது என்ன ஒரு முக்கியமாக பயிட்ட வேண்டியதுன்னா, ஸோ இந்த ஆயில் போல்ட், இந்த போல்ட்டை வந்து நாவமாக கைட்டின இதை கைட்டினா தான் போர் மேலே வரும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். அதாவது இந்த எட்டை பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டி எப்படி வேலை செய்யும் சொல்லுங்க பாருங்க. இந்த எட்டு வேலை செய்ய, ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கிரீஸ் எவ்வளோ கிரீஸு அப்ப முடியுமோ அப்படி போட்டு தடவி அந்த பேஸ்டை போட்டு மாற்றுவேன். பேஸ்டே யூஸ் பண்ணக்கூடாது, பேஸ்ட் யூஸ் பண்ணால் முடிஞ்சு போய் ஜோடி. அதாவது இங்கே வரும் தெரிஞ்சுங்களா, இதெல்லாம் ஒட்டிங்க போகிறேன். இந்த டைமிங் செயின் ஓடிச்சுன்னா, டைமிங் செயின் ஓடிச்சுன்னா இதெல்லாம் அரைச்சி அப்படியே ஆயிலில் மிக்ஸ் ஆகும். இது ரொம்ப ஒரு தவறான விஷயம், நம்ம எல்லாம் மாட்டக்கூடாது. இதில் வந்து ரெண்டு பேக்கிங், அதுவும் ரெண்டு பேக்கிங் வருங்க, ரெண்டு பேக்கிங். ஸோ இதோ ஒன்று இருக்கு, உள்ள ஒன்று இருக்கு, மொத்தம் ரெண்டு பேக்கிங். இவ்வளோ கணத்துக்கு நம்ம போட்டோம்னா செயின் ஓவர் டைட், செயின் ஓவர் டைட்டானோன்னா இது ஹீட் ஆகும். அதில் வேறு ரீவர்க் பண்ணி மாட்டிருக்கீங்க, ரீவர்க் பண்ணக்கூடாது. ரீவர்னா பிராண்டே கிடையாது, ரீவரே பண்ணக்கூடாது. ரெண்டாவது இந்த பேஸ்ட், பேஸ்ட்ருக்கே இங்கே வேலை இருக்காது. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். ஸோ இதில் வந்து ரெண்டு புஷ் வரும், இங்கே ஒரு புஷ் வரும், இங்கே ஒரு புஷ் வரும். அதேமாரி மேலே மேலே அதேமாரி புஷ் வரும், எல்லாமே திக்காக வரும். ஏன்னா போர் மாட்டும்போது ரொம்ப ஜாகிரதையாக மாட்டணும். இது வந்து இந்த பேடெல்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் பேட், ஒரிஜினல் பேடு கிடையாது. ஸோ இந்த பேடு எப்படி மாட்டணும்னா, நம்ம போரை மாட்டிட்டு இதை வந்து லாஸ்ட்டாக இப்படி மேலே இப்படி மாட்டிடணும். இதை போரை மாட்டு, அடுத்தது இந்த பேடு,
இந்த பேடு எங்கன்னா உள்ளந்து வரும், உள்ளந்து வந்து கிளட்சி கேஸில் ஒரு நெட்டு ஒன்று வரும். ஸோ இதுவும் லோக்கல். இந்த லோக்கல் போட்டாவே ப்ராப்ளம் என்ன ஒரு வரும்னா, அந்த செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இருக்கு பாருங்க, அப்படி 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 தாங்கி பிடிக்கும். அதாவது இதுதான் இந்த செயினை வந்து இப்போது இருக்கு, இப்படி இருக்குது கரெக்டாக இந்த பர்டிகுலர் இந்த இடத்துல ஓட்டிக்கு இந்த இதுக்கு நேரம் செயினை வந்து அமைக்க பிடிக்கும். இது மெலிசா இருந்தாலே முடிஞ்சு போச்சு, ஏன்னா கேப் வந்துடும். இந்த இடத்துல அமைக்க பிடிக்கும் போது இங்கே கேப் வந்துடும், செயின் லூஸாக ஆரம்பிச்சிடும். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது நினச்சி பாரு, ஒரு நம்ம எல்லாமே கரெக்டாக போட்டோம், செயின் லூஸாக இருக்குது, அதனால ரெண்டு பேக்கிங் போட்டால் செயின் மேலே ஏறிடும் அப்படின்னு. அது முதல்ல தவறு. முதல்ல இதை வந்து ஃபாலோ பண்ணிங்கனாவே செய்கிற வேலையே கஸ்டமர்லாம் விட மாட்டாங்க. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்னை பொறுத்தவரை ஒரு வண்டியினை எடுத்துட்டா அதை அதுக்கா டிஜெட் பக்காவை பார்த்து அதை அடிச்சு வெளியாக இருக்கும். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். ஸோ அடுத்தது இந்த மாதிரி புஷ், இந்த புஷ்ஷு மட்டும் ஓர் மாட்டும் போது ஜாகிரதையாக மாட்டோம். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி இதில் பழைய ஆயிலெல்லாம் வந்து கரெக்டாக ரிமூவ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்மக்கிட்ட கொஞ்சம் புது ஆயில் ஊற்றி உள்ளே எல்லாமே அடித்து வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்தீங்கன்னா ஈஸியாக வெளியே வந்துடும். கேஸ் எல்லாம் நான் தொலைச்சி எப்படி மாற்றுன்றதை உங்களுக்கு தகவலை காட்டுறேன். இதுதான் பல்சர், அதாவது 150. இந்த வண்டியில் கட்சி ஓல் ஹெட் அடுத்தது கார் போட்டு இந்த சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எல்லாமே நான் சொல்கிறேன். இது இப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா பல்சர் அருமையாக இருக்கும். இதுதான் என்னுடைய தகவல். நன்றி, வணக்கம்.